ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாய் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது My V3 ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் பார்த்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நினைப்பீங்க, இப்போது வந்து நீங்கள் ஒரு சிஎம் பிளானில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து 480 ரூபா உங்களுக்கு டெய்லி வந்து கிடைக்கும். ஸோ அதிகமான டைமிங் வந்து எடுக்கும், 1 hour 2 hour ஆகும் அப்படிலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா My V3 டைம் சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது நிறைய பேர் யூஸும் வந்து பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி, வித்தின் ஒரு 1/2 hour உங்களால் உங்களுடைய ஒர்க்கை வந்து முடிச்சிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து என்னோடய ஐடியில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து ஆட் ஆகுது, ஸோ அந்த பேமெண்ட்டை நான் எவ்வளோ டைமிங்குள்ளே வந்து பார்த்து முடிக்கிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் லைவாக ஷோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ டைமையும் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் முடிக்கிற டைமிங்கையும் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களாலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட், அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஐடியில் 1000 ரூபாய் எடுத்தாலும் சரி, 1500 ரூபாய் எடுத்தாலும் சரி, ஸோ எவ்வளோ எடுத்தாலும் சரி, வித்தின் 1/2 hour உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஈஸியாகவே வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா V3லேயே நமக்கு குவிக்காக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அண்ட் எவ்வளோ ஈஸியாக வந்து நான் இதில் வீடியோ பார்த்து முடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இன்னி பிளக்கிற பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து My V3 என்னோடய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஆட் ஆகக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 880 ரூபா. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ஐடியில் வந்து எனக்கு வந்து 880 ரூபா வந்து ஆட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேஷ் வேலெட்டில் வந்து 722 ரூபீஸும் டூர் வேலெட்டில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டும் எனக்கு வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ டைமிங்குள்ளே வந்து V3 நம்மளோட ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இந்த ஐடிக்கு அதாவது அதிகமான அமௌண்ட் வரக்கூடிய ஐடிஸ்க்கு வந்து எப்படி நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டாப்பில் இருக்கிற இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஊடல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இது மாதிரி காமிச்சுப்பாங்க, அதாவது நீங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து எஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ ஆப்ஷனை மட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே வரணும். அப்படி கொடுத்துட்டே வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோவும் வந்து ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து இதில் ஒர்க் பண்ணவும் முடியும். ஓகேவா, சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஒரு வேலை லேட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க, ஒரு வேலை வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இது நீங்கள் வந்து கொஞ்சம் மறந்துட்டீங்க அப்படின்னா திருப்பியும் மொதலந்தது தான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் My V3 பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது மட்டும் கண்டிப்பாக நீங்கள் இதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இதில் வந்து ஷோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே வரணும். கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கண்டினியூடாக ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லைனா திருப்பி மொதந்து வீடியோ வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டாக பண்ண பண்ண திருப்பி திருப்பி மொதந்து தான் வீடியோ வரும். அதனால் இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வீடியோஸ் தான் இதில் வீடியோவில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ எந்த டைமிங் வந்து அவங்க பேசுகிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வீடியோ ப்ளே ஆகும். சம்டைம்ஸ் 1 மினிட்லேயே முடிஞ்சிடும், சம்டைம்ஸ் 30 செகண்ட்லேயே முடிஞ்சிடும், சம்டைம்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும்போது அதில் வரக்கூடிய கேப்சர்ஸ் வந்து இன்வாலிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் கேப்சாவை வந்து டப்பாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அர்த்தம். ஓகேங்களா, ஸோ கேப்சா அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கவே இருக்காது, ஸ்மால் லெட்டரில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கேப்சாவை வந்து நீங்கள் எத்தனை தடவை டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் My V3 யூஸ் பண்ணாலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் இருக்குது, ஏ இருக்குது, ஐ இருக்குது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், கேபிட்டல் லெட்டரில் எதுவுமே வந்து இருக்காது.
அதனால் நீங்கள் தெளிவாக அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பேஸ் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டவே காட்டாது. ஆனால் நீங்கள் எதுக்காக விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை. ஸோ அதனால் இதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கேப்சா அப்படின்னா பொதுவாக வந்து எப்பயும் போல் நார்மலாக அதில் என்ன இருக்குமோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுறது தான். மற்றபடி நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஸ்பேஸ் விடணும் அப்படின்லாம் எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஸோ கிளியராக பார்த்து டைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக வந்து பேமெண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதில் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சாங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம்தான், ரொம்ப பெருசுலாம் உங்களுக்கு வந்து கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ஷோ ஆகக்கூடிய கேப்சர்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், சரிங்களா, எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு டைப் பண்ணுறதும் ஈஸி தான். ஒரு சில பேருக்கு அது வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது, எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து புரியாமல் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரியான டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாது, கேபிட்டல் லெட்டர்ஸும் உங்களுக்கு அதிகமாக வந்து வராது. ஸோ அதிகமாக கிடையாது, வரவே வராது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 to 3 minutes இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டுடே ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ₹0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. இப்போ பணி பார்த்தீங்கன்னா 8:19 ஆகுது, சரிங்களா. ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 880 rupees வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே எடுக்க முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து வந்து போகும்போது ஸோ எல்லாத்தையுமே வந்து காட்ட முடியாது, ரொம்ப நேரம் வந்து போயிடும். அதனால் இப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ 8:19 ஆகுது. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது, 850 rupees கம்ப்ளீட் பண்ண முடிய எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா வந்து சண்டே 14 January 8:19 நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபினிஷ் பண்ணுறது எந்த டைமிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங் வந்து 880 rupees வந்து எனக்கு ஷோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:49. ஸோ நம்ம வந்து 8:19 அதாவது 8:19 ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 minutes ஆகுது, ஓகேங்களா. 30 minutesல் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ லாஸ்ட்டு கேப்ச்சா வந்தவுடனே வந்து என்ன வருதுன்னா டுடே ஏர்னிங்ஸ் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு மொபைல் ஃபோனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து 880 rupees வந்து ஜஸ்ட் ஒரு 30 minutesக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் ரொம்பவே ஈஸியாக இதே மாதிரி நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கேப்சாவை நான் டைப் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். டுடே ஏர்னிங் ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பேஜ்கில் வந்துட்டோம்னா, ஸோ டுடே ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் வாலெட்டில் 792 rupees டூர் வாலெட்டில் 88 rupees வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி அவ்வளோதான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து ஷோ ஆகும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் உங்களால் ஒரு 30 to 40 minutesக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு டைமிங்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்பவே சூப்பர்பானது தான். ஸோ ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்ம், தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளவோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஸோ இதுலேயுமே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் லைஃப் டைம் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதில் ஃப்ரீயாக ஐடி போட விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு MyV3 பற்றின பிளேலிஸ்ட் வீடியோவும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.